இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் ராஜயோகம் அப்படிங்கிறது இருக்குதா அப்படி ராஜயோகம் இருக்கணும் அப்படின்னா நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படி ராஜயோகம் இருந்தது அப்படின்னா அது எந்த வயசில் வருது அப்படி இல்லாத ஒரு ராஜயோகத்தை எந்த மாதிரியான வழிபாடுகளில் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஏன்னா நிகழ்ச்சியில் வந்து வணக்கம் போடும் பொழுதே சாதாரண வணக்கம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ராஜயோக அன்பு வணக்கம் அப்படிங்கிறத நிகழ்ச்சியில் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுதே எங்களுடைய வாழ்க்கையில் வந்து மனசுக்கு இதமாக சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்குது குடும்பம் குடும்பத்தில் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் காலை நேரத்தில் வெயிலே அடித்தால் கூட எங்களுடைய மனசுக்கு வந்து சந்தோஷமாக இருக்குங்கிற விஷயத்தை வந்து எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க அப்படிப்பட்ட அந்த இனிமையான சொற்களோடு பெருமையான வார்த்தைகளோடு இந்த ராஜயோகம் அப்படிங்கிற விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து உதயமாகணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் நிறைய நிகழ்ச்சியில் பதிவு பண்ணிருக்கிறேன் எந்த ஒரு மனுஷால் தன்னுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை தொட்டு பார்க்கணுமோ அதற்கு முன்னாடி கஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை கட்டித்தழுவ வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுது அப்படிங்கிறது உண்மை உட்கார்ந்த இடத்திலிருந்தே ராஜயோகம் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து உதவாத ஒரு விஷயம் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் நிறைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறோம் ஜாதக ரீதியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் வந்து ஒன்று ஐந்து ஒன்பதுக்கு உண்டான அதிபதிகளோ அல்லது ஒன்று ஐந்து ஒன்பதாம் ஸ்தானங்களில் எந்த ஒரு கிரகமும் நீச்சமாக இருந்தது அப்படின்னா அதுவே ஓரளவு யோகமான ஜாதகமாக சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது அதே மாதிரி யார் ஒருவர் ஜாதகத்தில் சுப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த சந்திர பகவான் அதே மாதிரி சுக்கிர பகவான் அதே மாதிரி புதன் பகவான் இந்த மாதிரியான கிரகங்கள் இந்த சுப கிரகங்கள் வந்து நீச்சமாக இருந்தது அப்படின்னா அதாவது வலுவு இழக்காம இருந்தது அப்படின்னா அதுவும் ஒரு யோகமாக சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது யார் ஒருவர் ஜாதகத்தில் பாப கிரகம் என்று சொல்லக்கூடிய இந்த சூரிய பகவான் செவ்வாய் பகவான் அதே சமயத்தில் ராகு பகவான் கேது பகவான் சனி பகவான் இந்த கிரகங்கள் எல்லாம் வந்து யார் ஒரு ஜாதகத்தில் வந்து மூன்று ஆறு பதினொன்று இந்த ஸ்தானங்கள் இருந்துட்டு இருக்குதோ அவருக்கு மிகப்பெரிய ஒரு யோகம் கிடைக்குது அப்படிங்கிறது தான் உண்மை திரும்பவும் சொல்கிறேன் பாப கிரகம் என்று சொல்லக்கூடிய இந்த அதாவது சனி பகவானாக இருந்தாலும் சரி ராகு பகவானாக இருந்தாலும் சரி கேது பகவானாக இருந்தாலும் சரி செவ்வாய் இருந்தாலும் சரி சூரிய பகவான இருந்தாலும் சரி இந்த கிரகங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் பாப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த கிரகங்கள் சாஸ்திர ரீதியாக ஜாதக ரீதியாக ஜாதக சரிகை என்ற பால என்ற நூலில் வந்து இது வந்து கெட்ட கிரகங்களாக கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிப்பட்ட சாஸ்திர ரீதியான கெட்ட கிரகங்களாக பாவிக்கப்பட்ட இந்த கிரகங்கள் யார் ஒருவர் ஜாதகத்தில் மூன்று ஆறு பதினொன்று இந்த மாதிரியான கெட்ட ஸ்தானங்கள் இருந்துகிட்ருக்குதோ இந்த கெட்ட கிரகங்கள் கெட்ட ஸ்தானத்தில் இருந்தது அப்படின்னா கெட்டிடில் கெட்டிடும் ராஜ யோகம் அப்படிங்கிற மிகப்பெரிய யோகம் உதயமாகுது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாகவே நம்ப முடியும் உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும் எல்லாவற்றுக்கும் மேலாக யார் ஒருவர் ஜாதகத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான யோகமான கிரகநிலைகள் இருந்தால் கூட அந்த யோகமான திசை உங்களுடைய வாழ்நாளில் வரணும் இல்லையா அந்த மாதிரி காலம் போன கடைசியில் யோகமான திசை வருது அப்படிங்கிறத விட காலா காலத்தில் யோகமான திசை வந்தால் அந்த ஜாதகர் ராஜயோகம் உள்ள ஜாதகர் அப்படிங்கிறத நாம் உறுதியாக சொல்ல முடியும் எது எப்படி இருந்தாலும் நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஒரு அற்புதமான விஷயத்தை மீண்டும் மீண்டும் இந்த நிகழ்ச்சி மூலமாக ஆன்மீக நிகழ்ச்சி மூலமாக தார்மீகமாக பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன்